நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வரலாறு படிப்போம், வரலாறு படைப்போம், புவியியல் படிப்போம், புவி கோலத்தை ஆள்வோம், பொருளியல் கற்போம், பொறுமையை காப்போம். இன்றைய கருத்துக்களை கூறி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 10th வகுப்பு சமூக அறிவியல், 100% மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கையேடை வந்து நீங்கள் முழுமையாக பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறலாம். இது நான் சொல்லலை, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் தயாரிக்கப்பட்ட இந்த கைடில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கையேடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து எப்படி 100க்கு 100 மதிப்பெண்கள் பெறுவது எப்படி, நீங்கள் இதை வந்து முழுமையாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சமூக அறிவியல் பாடத்தில் பகுதி வாரியாக இருக்கும் மொத்த வினாக்கள். ஸோ வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியல், ஸோ மொத்தம் எங்கேருந்து கேட்பாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வினாத்தாள் வடிவமைப்பை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 இதிலேருந்து என்னென்ன கொஷின்லாம் இடம்பெறும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய PDF லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? இதில் நிறைய கொடுத்துருக்குறாங்க, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துடலாம். தேர்வு எழுதும் நேர மேலாண்மை, புதிய முறைப்படி 3 மணி நேரம். ஃபஸ்ட்டு வந்து 2.5 மணி நேரம் தான் இருந்தது, இப்போ 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4 இதை வந்து எத்தனை நேரத்தில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10th வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல உள்ள 2 மதிப்பெண் வினாக்கள் பார்த்துடலாம். வினா 15 முதல் 28 வரையிலுள்ள அந்த 2 மார்க் கொஷின் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் வந்து 19 பேஜஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 19 பேஜஸ் தான் இருக்குது. ஸோ 100 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் வந்து சமூக அறிவியல் புக்கில் வந்து நிறைய பேஜஸ் இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்காதீங்க. இந்த கைடை நீங்கள் வந்து பாருங்கள், இதில் கொஷின் இருக்கும், ஆன்சர் இருக்காது. ஆன்சரை தேடி தேடி நீங்கள் படித்து எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ நான் படிக்கிற 10th ஸ்டாண்டர்டில் வந்து இப்படிப்பட்ட சிலபஸே கிடையாது. இப்போ வந்து எல்லாமே, அதாவது மொத்த உலகத்தை அடிப்படையாக கொண்டு தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. அதாவது உலகமே நீங்கள் அறிஞ்சிடலாம் 10th வகுப்பில். ஸோ அப்படி நீங்கள் வந்து எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. 3 மணி நேரம் கொடுத்தனால கண்டிப்பாக அழகாக எக்ஸாம் எழுதலாம். அதுக்கடுத்து வந்து 5 மதிப்பெண்கள், 33லேருந்து 40 வரை வினா எண்ணில் கொடுத்துருக்காங்க. அழகு 1லேருந்து அழகு 10 வரைக்கும் வரலாறு, அதுக்கடுத்து புவியியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாமே ஸ்லோ லேர்னர்ஸ் படி நீங்கள் நல்லா படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த கைடை நீங்கள் முறையாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து வந்து வேறுபடுத்துக, அதுக்கடுத்து வந்து காரணம் கூறுக, புவியியலேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்த வந்து தலைப்பு வினாக்கள். ஸோ இதுலேருந்து அழகு 1லேருந்து நிறைய கொடுத்துருக்காங்க தலைப்புகள். ஸோ ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. அதுபடி நீங்கள் வந்து புக்கில் புக் பேக்கில் நிறைய இருக்கும், அதை பார்த்துக்கலாம். வினா 41 காலக்கோடு, அதாவது டைம்லைன். இதை வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டைம்லைன் காலக்கோடு வந்து இதே நீங்கள் படித்தால் போதுமானது. அதுக்கடுத்து வினா 42 வந்து வரைபடம், அதில் வந்து உலகம் கேட்பாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். வினா 44 வந்து இந்தியா வரைபடம் கேட்பாங்க. இந்தியாவில் 2 வரைபடம் உண்டு, ஸோ அதில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 19 பேஜஸ் தான் இது. நீங்கள் என்னால் லாஸ்ட் டைம் இதை நீங்கள் பார்க்குறத விட நீங்கள் இப்போவே நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து மேப்பில் வந்து குறித்து பார்த்தா தான் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து புள்ளி வச்சா தான் ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதனால் இப்போவே இது வந்து பயிற்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலே இதை விட உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷினை விட இதிலேருந்து எப்படி 100 மதிப்பெண் எடுக்கலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கிலீஷ் பண்ண ஸ்டூடெண்ட்க்கு நான் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கடுத்து வினா 44 வந்து தமிழ்நாடு வரைபடம் கொடுப்பாங்க. தமிழ்நாடு வரைபடம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 10th வகுப்பு சமூக அறிவியல். இதில் கொடுக்கப்பட்ட வினாக்கள் படித்தாலே வெற்றி நிச்சயம். இது நான் கூறல, முதன்மை கல்வி அலுவலர் சிவகங்கை மாவட்டம் சார் கூறியிருக்கிறாங்க.